தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் சுத்திகரிப்பு வார்த்தையில் சதி என்கிறதான வார்த்தையை எடுத்து நாம் பேச இருக்கின்றோம். சதி என்றால் என்ன? மகாபாரத்திலே சகுனியை பார்க்கிறோம், ராமாயணத்திலே கிருஷ்ணனை பார்க்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் நியாயமான ஒரு காரியத்தை செய்தாலும் எதிர் தரப்பினரை எப்படியாக சதி செய்து அவர்கள் தோற்கடிக்கிறார்கள், பல பேர் உயிரை வாங்குகிறார்கள் என்பதை புராணத்திலிருந்து நாம் படிக்கின்றோம், இதிகாசங்களிலிருந்து நாம் படிக்கின்றோம். அதே போல சதி என்கிற ஒரு காரியம் கிறிஸ்தவத்திற்குள்ளாக எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும், நாம் மனந்திரும்புதலை கொண்டு வர வேண்டும், நம்மை நாம் சுத்திகரிப்பதற்காக நம்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி. இன்றைய சுத்திகரிப்பு செய்தியில் சதி என்கிற வார்த்தை எடுத்து நாம் தியானிக்க போகின்றோம். கவனிக்க வேண்டும், ஆதிகாண்டம் ஆதியாகமம் 37 அதிகாரம் 18 வசனம், அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி. கவனிக்க யாக்கோபின் பிள்ளைகள் 12 பேர், 10 பேர் யோசேப்புக்கு எதிராக சதி பண்ணி அவனை குழியில் போட்டு எகிப்தில் விற்பதற்காக யோசனை பண்ணுகிறார்கள். என்ன பண்ணுறாங்க, இவன் யாரு, இவன் வந்து ஆண்டருடைய புள்ள, தகப்பனுக்கு மரியாதை பெற்ற புள்ள, அதில் எந்த யார் என்ன சொல்ல கவலைப்படாத ஒரு புள்ள, இவ்வளோ அருமையான அந்த பிள்ளைய என்ன பண்ணுறாங்க தெரியுமா, என்ன பண்ணுறாங்க தெரியுமா, கொல்ல வேண்டும் என்று சதி யோசனை பண்ணுகிறார்கள். சதி என்பது பயங்கரமான ஒரு நோய். பால் டிவியை குறித்தும் காட்ஃபெல் நோபேல் என்கிற மனிதனை குறித்தும் நாம் புத்தி சொன்னோம். புத்தி சொன்னதற்கு கெட்ட கெட்ட வார்த்தையாய் பேசி, எவ்வளோ கேவலமான வார்த்தை பேசி முகம் சுளிக்கிற இந்து சகோதரர்களும் இந்து நீதிமான்களும் அருவருக்கத்தக்கதான வார்த்தைகளை பேசி பதிவு போட்டு கொண்டே இருக்கிறார். மனமாறுதலுக்காக அவர்களுக்கு புத்தி சொல்லும் பொழுது மனமாறாமல் தங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். காமம் தலைக்கேறி போய் இருதயத்தின் நிறைவை வாய் பேசும் என்பது போல் அவருடைய பதிவு செய்திகளும் அவருடைய ஆன்லைன் செய்தியும் அப்படியாகத்தான் இருக்கிறது. பெண்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு இந்த இருவரையும் நீங்கள் பெண்கள் சகோதரிகள் நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும். நம்முடைய சேனலில் வந்து அவர்கள் போடுகிறதான ஒவ்வொரு புதிய புதிய தலைப்பில் போய் வந்து போடுறதான புதிய புதிய வெப்சைட்டு அட்ரஸில் வந்து போடுறதான புதிய புதிய மெயில் அட்ரஸில் வந்து போடுறதான அந்த தவறான செய்திகளெல்லாம் என்னை இழிவுபடுத்தவில்லை சகோதரிகளே, உங்களை இழிவுபடுத்துகிறது. அவர்கள் போகிற பூ தே கெட்ட வார்த்தைகளெல்லாம் மனிதர்களை அல்ல பெண்களை இழிவுபடுத்துவது. இதுக்காக தனி ஒரு செய்தி தயாராகி கொண்டிருக்கிறது அவர்களுக்காக. நீங்கள் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். சகோதரிகளை இழிவுபடுத்துகிறதன் அந்த இருவரையும் நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும். சகோதரிமாரே, உங்களைத்தான் இழிவுபடுத்துகிறார் கெட்ட கெட்ட வார்த்தையினாலே. ஊழியக்காரர்களையும் மற்றவர்களையும் பெண்ணின் வார்த்தையை கொண்டு பெண்பூவின் வார்த்தையை கொண்டு அவர்கள் இழிவுபடுத்தின காரியம் பொறுக்க முடியாத ஒரு காரியம். நீங்கள் இந்த இருவர் பால் டிவி கருணாகரன் மற்றும் அந்த காட்ஃபெல் நோபேல் என்கிற அந்த இரண்டு தவறான இருதயத்தில் வஞ்சகம் எண்ணம் கொண்டு சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் ஒரு நல்ல ஊழியர்களுக்கு விரோதமாய் தவறான வார்த்தைகளை பேசுகின்றதான அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் பேச வேண்டும். அவருடைய விசுவாசிகளோட வா போய் என்று சொல்லுகிறார். ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு தகுதியான மரியாதை கொடுக்க தெரியவில்லை. இப்படிப்பட்ட சதி எண்ணங்கள் நிறைந்தவர்களுக்கு நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும். சகோதரர்களுக்கு புத்தி சொல்வதற்கு தனியான காணொளி வீடிங் டிவியிலே ரெடியாகி கொண்டிருக்கிறது. கவலை இல்லாமல் நாம் அதை போடுவோம். ஏனென்றால் நாம் புத்தி தான் சொல்ல வந்திருக்கிறோம். நமக்கு யாரையும் திட்ட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் மனமாறுவதுதான் என்னோட நோக்கமே தவிர நீங்கள் கெட்டு சீரழிய வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. அதுக்காக எந்த இடத்துக்கு நீங்கள் இறங்கி வந்தால் என்ன நீங்கள் எந்த விதத்தில் திட்டினாலும் அப்படின்னு கவலைப்பட போகிறது கிடையாது. ஏனென்றால் நீங்கள் தூற்றுவது இல்லாதது இருக்கிறது போல தூற்றுகின்ற காரியம் நாங்கள் அறிவோம். ஏன்னா உங்கள் இருதயம் காமத்தால் நிறைந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். நல்லா கவனிக்க வேண்டும். அடுத்ததாக சங்கீதம் 10:2 வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பைப்படுத்துகிறான். துன்மார்க்கன் என்ன பண்ணுவானா, தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துவானா. இப்படி 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 சொடுக்கடிக்கிறது, டேய் வந்தியாடா பார்த்துக்கிறியாடா அதாடா இதாடா, எவ்வளோ பெருமை, ஜீவனின் பெருமை ரெண்டு பேருக்குமே இருக்கிறது. இந்த ஜீவன் பெருமையை நாங்கள் மாற்ற வேண்டும் என்றுதான்
தானியேல் வந்தோம். சுத்திகரிப்பு செய்தியிலே இவர்களை போன்ற வீண் பெருமை இருக்கிறவர்களா நீங்கள் காணப்படுகிறீர்களா? நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். இந்த வீண் பெருமை என்ன பண்ற கடூரமாய் துன்பப்படுத்துகிறானாம். கடூரம் என்று சொன்னா அது சொல்ல முடியாத அளவிற்கு துன்பம் எனும் சொல் துன்பம் வருவது. இருதயம்லாம் வேதனையா இருக்குதுங்க. பால்டி கருணாகரன் கொச்ச கொச்ச வார்த்தையினால் அடியனை திட்டுவது வருத்தமாக இருக்கிறது, ரொம்ப துன்பமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்குது. அவர்கள் மனமாற வேண்டும் என்று போட்ட காணொளியை எடுத்து கெட்ட கெட்ட வார்த்தையினால் பெண்களை தூஷித்து அடியனை எதிர்த்து போட்ட காரியம் என்ன அல்ல, பெண் சகோதரிகளே, விசுவாச சகோதரிகளே, உங்களை விரோதித்து தான் த காட்ஃபெல் நோவேல் திருந்த வேண்டும் என்று போட்டதான் செய்தி விரோதமாக பதிவு போட்டுருக்க பாருங்க. ஒரு 50 பதிவுகள் எனக்கு விரோதமாக வேற வேற காரியத்திலிருந்து போட்டிருக்கிறான். நீங்கள் பாருங்க, சங்கிகள் என்கிறான், முங்கிகள் என்று சொல்லுகிறான். யாருக்கு நாங்கள் சங்கிகள் என்று தெரியவில்லை, ஆண்டவருக்குத்தான் நாங்கள் சங்கிகள், ஆண்டவருக்குத்தான் நாங்கள் வாழ்த்துறைகளை தெரிவிக்கிறோம். யாரும் நமக்கு ₹1 தருவது கிடையாது, சேனல் நமக்கு ₹1 தருவது கிடையாது. உங்களுக்கு எதாவது தெரியுமா? யாரும் எந்த காணியும் தருவது கிடையாது, எந்த ஒரு மாமனிதனும் தருவது கிடையாது. ஆனால் நம்ம உலகத்தில் வேறு பிரித்து களையெடுப்பு செயலை கொண்டு வரும் பொழுது இப்படிப்பட்டதான சதி வேலைகளினாலே அவர்கள் சதி செய்து என்ன பண்ணுகிறான் பாருங்க, துன்மார்க்கம் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவன் என்னை போல சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நீங்கள் தான் பதில் பேச வேண்டும். இதற்கு அவனுக்கு அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். காட்ஃபெல் நோபில் பால்டிவி கருணாகரன் நினைத்து கொண்டிருக்கிறார், எனக்கு சங்கிகள் ஒரு 50 பேர் இருக்காங்க, இது பக்கத்தில் இருந்து 30-40 பேர் மொங்கிகள் ஒரு ஜாலரா போட்டு இருக்காங்க, பாருங்க இவங்களை இருக்கிறதுனால சதி மோசங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களை அகப்படுவார்கள். அதனால இவர்கள் இருவரையும் பின்பற்றுகிறதான சகோதர சகோதரி சொல்லுகிறேன், இவர்களையும் ஜாலரா போடுகிறதான மொங்கிகளுக்கு சங்கிகளுக்கு சொல்லுகிறோம், இந்த கெட்ட வார்த்தை போட்ட கெட்ட பிசாசின் கிரியைகளுக்கு உடன்பட்ட அந்த இருவரையும் விட்டு விலகுங்கள். இல்லை என்றால் அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். நீங்கள் கெட்ட வார்த்தையில் பேசாமல் அன்பாய் பேசுங்கய்யா, நீங்கள் புத்தி சொல்லுங்க. வசனத்திடத்தில் எடுத்து ஒரு கெட்ட வார்த்தை இல்லாத காமம் இல்லாத பதிவுகளை போட சொல்லி புத்திமை சொல்லுங்க, நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இல்லை என்றால் இந்த இருவரையும் பின்பற்றுகிறதா, நீங்களும் காமத்தினால் நிறைந்தவர்கள், அந்த இச்சைகளினால் நிறைந்தவர்கள், அதனால் பெருமை கொண்டு எங்களுக்கு சொடுக்கு போட்டு பேசுகிற உங்களையும் சொடுக்கடித்து பேசுவதற்கு ஒருவன் வருவான். அன்ற வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் உங்களுடைய சதி மோசங்களிலே விழுவீர்கள், நீங்களோட மோச காரியங்களிலே விழுவீர்கள் அப்படின்னு தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால பிரிய சகோதரனே, கருணாகரனே, பால்டி நடத்துகிற கருணாகரனே, காட்ஃபெல் நோபேலே, நீங்கள் இருவரும் மனமாறுங்கள். நீங்கள் இந்த ஆன்லைனில் செய்து கொண்ட பித்தலாட்டுத்தனம், முள்ளங்கித்தனம், முடிச்சவிக்கித்தனத்தை விட்டு மனமாறுங்கள். உங்கள் அன்பாய் வேண்டுகோள் விடுகிறோம், இவர்களை போன்றதான எண்ணங்கள் உடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை மனமாறுங்கள். நீங்கள் உங்கள் சதிகளிலே, சதி மோசங்களிலே அகப்படுவீர்கள். நீங்கள் எந்த விஷயங்களை குறித்து பேசுகிறீர்கள் அந்த விஷயம் நீங்கள் அகப்படுவீர்கள். இதை ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்களை பின்பற்றுகிற நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு நியாய திரும்ப தப்பித்துக் கொள்வதற்காக நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நியாயத்தில் தப்பி வைப்பார். பிரிய சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக மார்க்கு சுவிசேஷம் 6:19 வசனம், ஏரோதியாளும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொண்டு போட மனதாக இருந்தான், ஆகிலும் அவனால் கூடாமல் போயிற்று. யோவான் ஸ்நானகன் மேலே அவன் உண்மையான காரியத்தை தீர்க்க தரிசனமாக சொன்னதற்காக, ஏரோதனிடத்தில் ஏரோதலை விட்டுவிடுங்கள் என்று சொன்னதற்காக அவளை கொல்ல வேண்டும் என்று சதி வேலைகள் செய்தாள், சதி யோசனைகள் செய்தாள். பாருங்கள், அவள் என்ன பண்ண, சதி நினைத்து கொன்று போட மனதாக இருந்தால் அது நடக்கவே இல்லை. அந்த சதி மோசம், யார் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள் இல்லாதவர்கள் என் மேலும் குற்றம் சாட்டுகிறார்கள், என் மேலும் குற்றம் சாட்டுவார்கள். ஏனென்றால் அவருடைய எண்ணங்கள் அப்படிப்பட்டது. ஏதாவது ஒரு வகையிலே ஒரு நல்ல ஊழியக்காரர் விழுந்து போக வேண்டும். வசனத்து நிமித்த தவறாக பேசின வசனத்தை கொண்டு நியாய பேசு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் வசனம் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கை நீ பேசாதே என்று தான் புத்தி சொல்கிறோம். இது வேதத்தில் இல்லாத ஒன்று. ஆனால் நீங்கள் அகப்பட்டு நீங்களும் அதில் விழுந்து விடாதீர்கள் என்று புத்தி சொல்கிறோம். புரியாமல் பேசி மறுபடியும் நாய் தன்னுடைய கக்கினதை தின்பது போல மறுபடியும் தவறான காரியங்களை பேசி கொண்டிருக்கிற கருணாகரனே, மற்றபடி காட்ஃபெல் நோபேலே மனமாறுங்கள், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். வருகை சமீபமாக இருக்கிறது. நீங்களும் சதி மோசங்களை விழுந்து விடாதபடிக்கு நீங்கள் சரி பண்ணி கொடுங்கள். நீங்கள் நல்லவர்களையும் அப்படித்தான் எதிர்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏரோதிடத்தில் சொன்னதான சதி வேலைகளினாலே ஒருவேளை சிறையில் அடைக்கப்பட்டதான யோவான் ஸ்நானகன் இரத்த சாட்சியாக மறித்தாலும் இன்று கோடான கோடி மனிதருடைய இருதயத்திலே இன்று யோவான் ஸ்நானகன் தங்கியிருப்பது போல
யாரும் உங்கள் சதிவேலைகளில் மறித்தாலும் அவர்கள் வாழ்க்கை அழிந்தாலும் பல கோடிக்கணக்கான கிறிஸ்தவருடைய இருதயங்களிலிருந்து நீங்கள் அவர்களை அழிக்கவே முடியாது. இரத்த சாட்சியாக மறிப்பவர்கள் இன்றும் உயிரோடு அவருக்காக இருக்கிறீர்கள். உடைய வார்த்தையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள், உடைய வார்த்தையின் செயல்பாடுகளை சரி செய்து கொள்ளுங்கள். இவர்களை பின்பற்றுகிற நீங்களும் உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இவ்வளவு கேவலமாக தமிழ் விசுவாசிகளும் மாறிப்போனது வேதனையாக இருக்கிறது. என்ன நீங்களும் ஏதோ ஒரு இதில் அடிபட்டிருக்கலாம், உங்கள் ஊழியக்கார உங்களை மோசம் பண்ணியிருக்கலாம். அதற்காக நீங்கள் கிறிஸ்துக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பிரிய சகோதரனே சகோதரியே, வார்த்தையினாலே நாம் வாழ்வோம், சுத்திகரிப்பு வாழ்க்கையை வாழ்வோம். நம்முடைய வாயின் வார்த்தையில் தூசணம் இல்லாத வார்த்தையை நாம் பேசுவோம். ஏனென்றால் நீங்கள் பேசின சொடுக்கடித்து பேசுகின்ற, பெருமையினால் பேசுகின்ற, ஜாலரடித்து பேசுகின்ற எந்த ஒரு காரியம் நியாயத்தீர்ப்பில் கொண்டு வரப்போம். நீங்கள் செய்கின்ற சொல்கின்ற வீணான வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையின் நிமித்தம் நியாயத்தீர்ப்பில் ஆண்டு கணக்கு ஒப்பு வைக்க வேண்டும். ஆகையினாலே சதி உங்களுக்கு அறிந்தவர்களுக்கு விரோதமாய் செய்கிறீர்களா, உங்கள் சகோதரர்களுக்கு விரோதமாய் செய்கிறீர்களா, நல்லவர்களுக்கு விரோதமாய் செய்கிறீர்களா, உங்களுக்கு தேவையான பணத்திற்காக, பொருளுக்காக, பதவிக்காக ஏதோ ஒரு காரியத்தை பெருமைக்காக செய்கிறீர்களா? மனமாறுங்கள். கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அவர் உங்களை நியாயந்திற்கு முன்பாக, நீங்கள் நியாயந்திருக்கப்படாதபடிக்கு நீங்கள் முன்பாக கடந்து வர கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு மறுபடியுமா புத்தி சொல்கிறேன், முழங்கால் படியிடுவோமா? உங்கள் இருதயத்தை இந்த வார்த்தையை தொடும் என்று சொன்னார். உடனடியாக அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே நாங்கள் தவறு செய்தோம், எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, நாங்கள் சதி செய்யாத, நாங்கள் மதியினால் ஆண்டோட ராஜ்யத்தை கட்டத்தக்கதா, எங்களை நீங்கள் சுத்திகரியும் பரிசுத்தப்படுத்தும் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி சுத்திகரித்துக் கொள்வீர்களா? கர்த்தர் உங்களை சுத்திகரிக்க வல்லவராயிருக்கிறார், வருகையிலே உங்களை ஆயத்தப்படுத்த வல்லவராயிருக்கிறார். முழங்கால் படியிடுவோம், சுத்திகரிப்பு ஜபம் செய்வோம், வருகைக்கு ஆயத்தம் செய்வோம். மறுபடியும் சுத்திகரிப்பு செய்தலே உங்களோடு வருவதன் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பிரான்சிஸ் ஜெகன், ஹைதராபாத், கிரைஸ்ட் லார்ட்.